அனைவருக்கும் வணக்கங்க. அன்னைக்கு ஒரு நாள் வயல் பக்கம் வாக்கிங் போயிட்டு இருந்தோம் நாங்கள் எல்லாரும். இது என்னடா, இது புதர் மாதிரி இருக்க செடி, அது ஃபுல்லாகவே குண்டு பல்ப் போட்ட மாதிரி எல்லோ கலரில் பல்ப் மாதிரி இருக்கே என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்புறம் பார்த்தா அது எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, இதுதாம்மா கார முள்ளு பழம், காரச்செடிகளில் ஃபுல்லாகவே இது வந்து பழம் பழத்திற்கும் ஒரு சீசனுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். இது பறித்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு வயிற்றில் இருக்க பூச்செல்லாம் செத்துரும், குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க, வயிற்றுப்போக்கெல்லாம் எதுவுமே வராது, நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி அவங்களுக்கு சொன்னாங்களாம். எங்களுக்கும் அதை ஃபாலோ பண்ணி எங்களுக்கும் சொல்லி சாப்பிட வச்சுட்டாங்க ஒரு வழியாக. ஸோ அதை சாப்பிட்டு பார்த்த பிறகு தான் தெரியுது ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருந்துச்சு. இந்த எல்லோ கலரில் இருக்க காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தோற்பு தன்மையாக இருந்துச்சு, பட் ஆனால் அது நல்லா பழுத்த பிறகு நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வருது. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செம டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்ல பேரிச்ச பழம் மட்டும் இருந்துச்சு. எங்கள் ஊரில் இதுக்கு காரப்பழம் சொல்கிறாங்க, உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேருன்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முள் வந்து புதர் செடிக்குள்ளே நிறைய இருந்துச்சு, ஸோ பறிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த முள்ளை வந்து வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு கூரை மேலே வச்சாக்கா அது வந்து பேயெல்லாம் வராது அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இதெல்லாம் வேறு என்ன, இந்த செடியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை எங்களுக்கும் சொல்லுங்கள், நாங்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுறோம். ஸோ சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.